நாங்கள் ரூல் நம்பர் 4 ஆக்சுவலாக படம் வந்து நவம்பர் 3 ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த படத்தோட படக்குழு நான் அதில் வந்து ஆக்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சார் நான் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர், வைசிமி ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. எல்வின் போசர் சார் அவர் ஒரு வேலை இருந்ததுக்காரனால, முக்கியமான வேலை இருந்தனால அவரால் வர முடியல. மற்றபடி மியூசிக் டைரக்டர் சார், கோ டைரக்டர் சதீஷ் சார், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சார், அப்புறம் நம்ம டோனி சார் ஆல்ரெடி ஒரு பார்டர்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நம்ம படத்தோட ரைட்டர் அகச்சேது சார், அவருடைய பாடல் மூலமாக இந்த படத்தில் வந்து அறிமுகமாயிருக்காரு, ரெண்டு பாடல் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை படி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் தொட்டி ஜெயான்னு ஒரு படம் வந்து பண்ணேன், எல்வின் போசர் சார்து. அதை மைண்டில் வச்சு அவர் வந்து, எனக்கு தெரில, அது நிறைய வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15 மேலே ஆயிடுச்சு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், ரூல் நம்பர் 4 நம்ம திருவண்டரூரில் பண்ணுறேன், நீங்கள் வாங்க, நல்ல ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே போனால் உண்மையாகவே ஒரு புது லொக்கேஷனாக இருந்தது. ஏன்னா திருவனந்தபுரத்தில் நான் நிறைய ஷூட்டிங் பண்ணியிருக்கேன், இதுவரையும் பண்ணாத இடம் ஷூட்டிங்கே அங்கே நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட்டு, அதில் ஒரு ரேஞ்சர் கேரக்டர் நான் ஒன்று பண்ணேன், நெகட்டிவ் ஷேடு. படத்தோட லைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா, ஒரு ஏடிஎம் வண்டி வந்து அவர் சொன்ன லைன் எனக்கு, என் ரேஞ்சில் வந்து என்ட்ரி ஆகும், எக்ஸிட் ஆகிருக்காது, அதில் இருக்கிற பணம் வந்து இல்லீகல் பணம், அதில் ஆட்டையை போடுறதுக்காக ஒரு 3 வந்து ட்ரை பண்ணுவாங்க, அதில் நானும் ஒருத்தேன். அதுலேருந்து ஹீரோ பிரதீஷ் சார், எப்படி அந்த அவர் தான் வந்து ஏடிஎம் வண்டியோட டிரைவர், எப்படி அதை வந்து மறுபடியும் அந்த பேங்க்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு, இதுதான் ஒரு இதுதான் அவருக்கு வந்து பிரதீஷ் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம். கண்டிப்பா நீங்க படம் பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிற ஒரு நடிகர் மாதிரி தெரியல. அவருடைய ஆக்ஷன்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த டான்ஸா இருக்கட்டும், அவர் பர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கட்டும், ஒரு ஏடிஎம் கேரக்டருக்கு ஒரு வேன் டிரைவர் எப்படி இருக்கானோ அவருடைய லுக்கு. பட் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அது அப்படியெல்லாம் விட்டு அந்த பாருங்க. ஆக்சுவலாக இதுதான் ஒரு ஏடிஎம் பண்ணது. ஏன்னா இவர் காம்பினேஷன்ல எனக்கு இல்லை, நான் படத்துல பார்த்து தான் வந்து தெரிஞ்சிட்டேன். அந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காரு, அந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு. அதுக்கு சாருக்கு ஒரு ஹீரோயின், அழகான ஹீரோயின் நான் பார்த்து எனக்கே பொறாமையா, சுமாரான பையனுக்கு இவ்வளவு சூப்பரான ஹீரோயின் அப்படின்னு. உண்மையாவே படத்துல அவங்க பிரசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட எண்டு வரையும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சொல்ல போனா அவங்களுக்கு தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு ட்விஸ்டே அவங்கள்ட்ட இருந்தா டிராவல் ஆகும். அகஸ்திய பாரதி சார் வந்து 2 பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா மைண்ட்ல நிக்கிற மாதிரி ஒரு 2 சாங்கு. அவர் முதல் படத்திலேயே ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் 4 பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், கிறிஸ்டன் டிராவல்ஸ் இருக்கட்டும். டோனி சார் வந்து ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு, அதான் நான் பேசிட்டு இருந்தேன். நல்ல வேலை உங்க கேரக்டர் டேரக்டர் வந்து எனக்கு கொடுக்குற, ஏன்னா எனக்கு கொடுத்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்லயே நின்று பேசி டைலாக் போர்ஷன் மட்டும்தான். இவங்களதெல்லாம் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா வச்சு, அது நார்மல் ரோட்ஸ்ல வந்து கொஞ்சம் தான் அவங்க வந்து அந்த காட்டுக்குள்ள போற மாதிரி அந்த ஏடிஎம் வண்டியை போய் எப்படி அதுல வந்து பணம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கார் மேல நின்றுட்டு ரொம்ப, ஏன்னா அதுல ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு தெரியும், கார் மேல நின்று அதை டிராவல் பண்றது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இப்போ படத்தோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது, எல்லாம் படத்தை பார்த்துட்டு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, கதை ரொம்ப நல்லா இருந்தது. இது நோன் ஃபேஸ் அண்ணன், கொஞ்சம் நோன் ஃபேஸா இல்லைன்றதுனால பெரிய ரீச் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா நம்ம பிரதீஷ் சார்க்கு இதுல நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. நல்ல கதையாக வந்து தேர்ந்தெடுத்து நல்ல டெக்னீஷியன்ஸை நல்ல டைரக்டர்ஸை வந்து கொண்டு வந்தால் நம்ம தமிழ் சினிமா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போவே நல்லா தான் இருக்குது, ஆரம்பத்தில் ஒரு கொரோனாக்கு முன்னாடி விட இப்போது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், பேன் இண்டியா மூவிஸ் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. மேற்கொண்டு கண்டிப்பாக சார் உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு நல்ல இடம் இருக்குது. ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான, ஏன்னா ஃபர்ஸ்டெல்லாம் அர்ஜுன் சார்லாம் வரும்போது அவர் ஆக்ஷன் மூலமாக தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து போயிட்டு இருந்தார். நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி வந்துருந்தாங்க, இப்போ அதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்கு. இவருக்கு நல்லா வருது, ஆக்ஷன் ரொம்ப நல்லா வருது, எல்லா ஃப்ளேவர்லையும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் அதுதான் சொன்னேன், அடுத்தது பண்ணும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி ஒன்று பண்ணுங்க, இதில் இருக்கிற லேர்னிங் எல்லாம் அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து வரலாம். ஏன்னா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு படம் வந்து நம்ம பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, இவர் பண்ணிட்டார்.
அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படம் நல்ல படமா கொடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வணக்கம். என் பேர் பிரதீஷ். நான் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. 2019 நிறைய வாய்ப்புகளுக்காக அழிஞ்சிருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. அதனால் வேறு வழி எதுவுமே இல்லாமல் அதனால் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போது நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இதே பெரிய விஷயம், என்னை பற்றி சொல்லுறது பெரிய விஷயம். தேங்க்ஸ். அது சரியா, நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூ எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம்னு நினச்சேன், அதனால தான் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நான் வெளியில் இருந்தேன், ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் முன்னாடி தான் வந்தேன். சினிமாக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுதுன்றது தெரியணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு நம்ம ஆடியோ லான்ச் ஒன்று பண்ணலாம், இல்லை ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இவர்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் தான் பேசுவேன், பட் இவர் இங்கே இல்லை, துபாயில் இருந்தார். பட் அவருடைய வேலையை அந்த மாதிரி இது வந்து இந்த ரிலீஸ் டேட் கூட பக்கான ஒரு பிளானிங் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டீம் கிடச்சிருக்கு, டீம் கிடச்சதுனால கரெக்டாக அந்த ரிலீஸ் டேட் கிடச்சதுனால அவங்க ரிலீஸ் பண்ணுறதுல மூலமாகிட்டாங்க. இதுதான் விஷயம். அவர் இங்கே இல்லை, இங்கே இருந்து இருந்தார்னா அதுக்கான ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு தமிழ்நாடு முழுக்க ரூல் நம்பர் 4 மூவி ஒரு 40 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இனிஷியலா எப்படி போகுதுன்றத பொறுத்து அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆமா, இது வரைக்கும் அதான் ஒரு லிமிட், ஒரு காம்பாக்டான சின்ன ரிலீஸ் தான். இது வரைக்கும் பார்த்தவங்க சைடில், மீடியா பீப்புள் பார்த்தவங்க வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காம்பாக்டாக தான், பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நம்ம சின்னதாக தான் இந்த ரிலீஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி டோட்டலாக மைனஸில் போனதுக்கப்புறம் ஒரு எஃபர்ட் எடுத்து, அவரோட ஆனியம் மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட் அதுக்கு சில தனியான தனிப்பட்ட முறையில் எஃபர்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரிலீஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு ரிலீஸ் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்பொழுது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, லிமிடெட் தியேட்டர்ஸ், லிமிடெட் எண்ட் ஆஃப் ப்ரமோஷன்ஸ். ஈவன் இந்த ப்ரெஸ் மீட் உங்களை சந்திக்கிறது வந்து பர்பஸ்ஃபுல்லாக பண்ணதில்ல, சூழ்நிலை. அவர் வந்து துபாயிலேருந்து முந்தைய நாள் 20 தான் வந்திருந்தார், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வந்தார். அதுக்கப்புறம் அவர் பார்த்து எல்லோரும் தேங்க் பண்ணணும், அவருக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால தான் உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதுக்கான ஒரு அறிமுகம். படம் தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு, டீசெண்டாகவே போயிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த வாரத்தில் வந்த படங்களில் ஒரு சில படங்கள் ஒரு பேர் சொல்கிற மாதிரி இருக்கும்னு அதில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம மக்கள் பார்த்தவங்களே சொன்னாங்க. ஏன்னா அதோட கண்டென்ட் லைன் அப்படி மேக்கிங் வைஸ் நல்லாவே வந்திருக்கு, டெக்னிக்கலாகவும் குட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அது சந்தோஷமாக இருக்குது. சென்னையில் ஒரு 8 திரையரங்குகள். ஆமாம், இதில் உங்களுக்கு பொதுவாகவே தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த வீக்கில் ஒரே ஒரு பெரிய ஹீரோட படம் வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்குது. அதை தாண்டி சின்ன சின்ன படங்களும் வந்துருக்குது. அந்த படத்துக்கான ஆதிக்கம்னு சொல்ல முடியாது, அந்த படத்துக்கான ஸ்பேஸ் இருக்கும்பொழுது எங்களால் உள்ள ஒரு அளவுக்கு தான் போக முடியுது. இருந்தாலும் கொடுத்துருக்காங்க, நல்ல ஷோ டைமிங் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் இறங்கிட்டா அந்த அதோட சுவாரஸ்யமே போயிடும் அப்படின்றதுக்காக அவரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இவரை டக்குன்னு கொண்டுட்டாங்கன்னா அந்த கதை அதோடு முடிஞ்சிடும், இவரை கொஞ்சம் லேட்டாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ட்ராவல் பண்ணோம். ஹீரோயினை பற்றி சொல்லுங்கள் டேரக்டர் சார். ஹீரோயின் நான் கோபிகா 90ml ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் பண்ண ஒரு நாள் ஹீரோயினில் அது ஒரு பொண்ணு. இப்போ சுந்தரி சீரியலில் அனுன்னு ஒரு கேரக்டர் பண்ணிச்சு, இப்போ அன்பேவான்னு ஒரு சீரியல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறதால வர முடியாமல் போயிடுச்சு, மற்றபடி நல்லா பண்ணியிருக்காங்க.
நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு பண்ணாங்க. ஆமாம், 30 நாளில் இந்த படம் முடித்தோம். ஃபுல்லாகவே காடு தான், ஃபாரஸ்ட் தான். சாப்பாடு வாங்கணும், ஒரு தண்ணி வாங்கணும்னா கூட ஒரு 30 கிலோமீட்டர் வரணும். ஒரு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். ப்ரொடக்ஷனும் ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொன்னதை இங்கே கேட்டு பண்ணாங்க. அவங்களோட நடிப்பில் அந்த ஒரு இது இல்லை. துலாபோஸ்வர் ஒரு ரேஞ்சர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் அந்த பணத்தை கொள்ளடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அந்த கதை நகரும். ஆனால் லாஸ்டில் அவராலேயே அடிக்க முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, இந்த டாக்டர் போட்டால் டாக்டர் போட்டே இருக்கணும், போலீஸ்னா போலீஸு, ஏதாவது ஒரு ஓமனேஜர் கேரக்டர்னா அதே பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக போலீஸ் கேரக்டர் போலீஸ்க்காக தான் நான் சென்னைக்கு வந்தேன். ரியல் போலீஸ் ஆகணும்னு சொல்லி ரியல் போலீஸ் ஆகலை. இப்போ ரியல் போலீஸாக என்ட்ரி ஆனேன். ஃபஸ்ட்டு வந்து என்னை கேட்குறதே என்னென்னா ஒரு காப்பரம் தான் கேட்பாங்க. நான் சில படங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு டேரக்டர் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணார், ஏன் அவாய்ட் பண்ணுற, உன்னை வந்து போலீஸாக அவங்க பார்த்துட்டாங்க, இப்போ அந்த கேரக்டர் நீ பண்ணலன்னா வேற யாராவது பண்ணுவாங்க, அப்போ உனக்கான வாய்ப்பு வந்து போகுது, அதில் உனக்கு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்காப்பாரு, வெரைட்டி இருக்காப்பாரு, கண்டிப்பாக பண்ண சினிமாக்காக தானே வந்த, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, வாய்ப்புக்காக எவ்வளோ தேடிட்டு இருக்கானு தெரியுமா, அடுத்தடுத்து உனக்கு கிடைக்கும்னு. இன்னைக்கு இந்த தகவல் வந்து சொல்லாமல் என்ன, லைக்காவில் வந்து 170 நான் தலைவர் காம்பினேஷனில் நான் வந்து கம்மிட்டே இருக்கேன். உண்மையாகவே அந்த டேரக்டருக்கு வந்து இப்போ தேங்க் பண்ணிக்கிறேன். அனௌன்ஸ் பண்ணுவேன், சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போ எதுவுமே இல்லை. இந்த ப்ரெஷர் முடிஞ்ச பிறகு நான் மோகன் வைத்திய சார் மீட் பண்ணியிருந்தேன். அவர் நல்ல ரோல் பண்ணியிருந்தாரு. பட் நீங்கள் அவருக்கு சேலரியெல்லாம் பெண்டிங் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் சார். இல்லை இப்போ அதாவது பேமெண்ட்டு பேசுனதெல்லாம் டைரக்ட் சைட்ல இருந்து தான் பேசுறாங்க. டைரக்டர் வந்து ஒரு அவுட் ஆஃப் பேஷன் இருந்தால வர முடியல. நான் அதில் அசோசியேட்டாக பண்ணியிருந்தேன். நான் தான் அதேமாரி இடையில் வந்து இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போகும்போது டைரக்டரோட சாரோட அப்பா இறந்துட்டார். அதனால் அந்த இதில் இருக்கும்போது நான் தான் கொஞ்சம் கூட எல்லாமே பண்ணேன். பேமெண்ட் எவ்வளோ பேசுனாங்க என்ன ஏதுன்னு தெரியல சார். ஆனால் ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் சைடில் கொடுத்துருக்காங்க. இல்லை அவ்வளோ இருக்காது சார், கேஸ் போகிறப்ப இல்லை அவ்வளோ இருக்காது. யாருக்குமே அக்ரிமெண்ட்டு போடாததுனால எல்லாரும் அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் தான் கேட்கணும். ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா பேசி கிளியர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த இடத்துல இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து டேரக்டர் ஃபோன் பண்ணி சொன்னார், பக்கெட்டில் தான் பண்ணுறோம், நல்ல கேரக்டர், எனக்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் அந்த மாதிரி சொல்லும் போது எந்த ஆர்டிஸ்ட்டும் பேமெண்ட் பார்க்க மாட்டாங்க. நல்ல நல்ல பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் ஒப்பணும். ஏன்னா ஒன்று அப்படியே கோடிக்கணக்காகவும் லேக்ஸ் கணக்காகவும் வாங்குவோம், சில ஆயிரங்கள் தான் வாங்குவோம். சரி, ரீசனபுளாக கொடுப்பாங்கன்னு சொல்லி தான் நான் அங்கே போயிட்டேன். பட் பேசின சம்பளம் நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டார் பிரதீஷ் சார். அது வந்து இதே போல எத்தனை நாள் சார் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை நாள் ஒர்க் பண்ணீங்களா, இந்த சார் கேஷாக தான் கொடுத்தாரு. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் தப்பு நடக்கலை. அப்படி இருந்தாலும் என்னன்றதை பேசி கிளியர் பண்ணுறேன். இல்லை இப்போவும் அவர் தரம்தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இப்போ அவர் அங்கங்கே ரெடி பண்ணி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். ஆனால் அவர் வந்து படம் பார்த்தாச்சு, ஃபஸ்ட்டே அவர் தான் வந்தார். நான் ரெஃபர் பண்ணேன், வந்தார். ஏஜஸில் தான் படம் பார்த்தார். படம் பார்த்துட்டு அவரும் நல்ல ரிவ்யூ தான் கொடுத்தாரு. பேமெண்ட் விஷயம்னு சொன்னார். நான் அதான் பேசியிருக்கேன், கொடுத்துருவாங்க. அவங்க அவருக்கு எந்த இதுவும் இல்லை, வேறு யாருக்கும் பேமெண்ட்லாம் நிற்கல. அவர் சின்ன சின்ன இதுனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. வேறு தேங்க்யூ சார். அனைத்து மீடியாவுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் கெவின் டி காஸ்டன். இதில் வந்து நான் மியூசிக் இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்கேன். 4 சாங் இருக்குது.
முக்கியமாக சொன்னால் இதில் ஒரு சாங் வந்து மறைந்த நம்ம பாம்பா பாக்கியா பாடியிருக்காரு. அவர் பாட்டை பாடும்போதே நல்லா சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவர் ஒன்று எனக்கும் ப்ராமிஸ் பண்ணார், நான் வந்து இதை வச்சு இந்த நாலு சாங்கையும் நான் வந்து ஏரமன் சாங் வச்சு ஏரமன் சாரை வச்சு நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நடக்க முடியல, அவர் இறந்துட்டது. இருந்தாலும் எல்லா பாட்டும் நல்லா வந்து பெரிய எல்லா ரிவியூவும் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வரணும் நினைக்கிறேன். இன்னும் படம் நல்லா ஒரு சாங் வந்து மியூசிக் டைரக்டர் அபிஷேக் பாடியிருந்தார். உனக்கு அனைத்து மீடியா நண்பர்களும் என்னுடைய பணம் தெரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய பேர் டோனி அப்படின்னு. நான் பாடப்படுத்துடைய ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். எனக்கு இந்த ரூல் நம்பர் 2 ரெண்டாவது படம். டைரக்டர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். கதை சொன்ன நல்லா இருந்தது, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சார் கேட்டார் ஏன் இவர் ஏடிஎம் வெளியில் வரதில்ல அப்படின்னு கேட்டார். வெளியில் வந்தால் அவ்வளோதான் முடிஞ்சுதாங்க, முடிஞ்சதுன்னா உள்ள பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. அதனால வெளியில் வராமல் எல்லாம் உள்ள லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் அவங்கள இது பண்ண, நாங்கள் இவ்வளோ நான் அந்த படத்தில் நான் இந்த வில்லன்னு தான் பண்ணியிருக்கேன். நாங்கள் பயங்கர சேசிங் வண்டி மேலே போய் நிறைய சேசிங்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது இதுன்னா அவங்க வெளியில் வந்தால் அவ்வளோதான், நாங்கள் அங்கே உள்ள படத்தை எடுத்துருவோம். அதுக்கு அந்த ஒரு கான்செப்ட் தான். இவர் வெளியில் வராமல் ஒரு வண்டிக்குள்ளே இருக்காரு. ப்ரொடியூஸ் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் ப்ளாக் நல்லா பண்ணியிருக்காரு. சாங்கு எல்லாம் நல்லா சாங்கு சார் நல்லா பண்ணியிருக்காரு. சாங்கு 4 சாங் நல்லா இருக்குது. ஆக்ஷன் ஒரு 4 ஃபைட் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம சார் போஸ் சார் நல்லா பண்ணியிருக்காரு, பயங்கர இதாக பண்ணியிருக்காரு. என்னென்னா எங்களுக்கும் அவங்களுக்கு தான் ஒரு இதாக இருக்குது. கடைசியில் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம், நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். அவர் போட்டு படம் நல்லா வந்திருக்கு. பரவாயில்ல, சின்ன பட்ஜெட்னா கூட நல்லா த்ரில்லிங்காக சார், க்ரைமு லவ் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா படம் வந்திருக்கு. தியேட்டரில் பார்த்து ஆடியன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா நல்லா இருக்கு படம். யாருமே இது வரைக்கும் எதுவும் நல்லாருன்னு சொன்னதில்லை, கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருந்தால் சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இவர் விசால் சார், அவர் ஒரு 2-3 மாதம் சொன்னார் தெரியுங்களா, 1 கோடி 4 கோடி வரையும் நீங்கள் படம் எடுக்கக்கூடாது, எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னது. அவர் சொன்னது புரியுது, அண்ணா சின்ன படம் எடுத்தால் அது பிஸ்னஸ் ஆகிறதில்ல, தியேட்டரில் ஓடுறதில்ல. அதனால அவர் சொன்னது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நல்ல விஷயம் அவர் என்ன சொல்லார்னா, எங்கள் மாதிரி சின்ன படத்தை அவர் ஆதரவு கொடுக்கலாம், ஏ தம்பி நீங்கள் பண்ணுங்கடா நாங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு. அவர் ஒருவான்ட்டு சொன்ன போது எங்களுக்கு இன்னும் ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக அவர் அடுத்த முறை ஏதாவது அவர் பிரச்சனை கொடுக்கும்போது எங்களுக்காக ஒரு டைம் அவர் கண்டிப்பாக பேசணும், பேசணும்னு அவருக்கு நான் தாழ்மோடு கேட்டுக்கிறேன். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த ரூல் நம்பர் 4 படத்திலிருந்து நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய முதல் பாடலே இந்த திரைப்படம் மூலமாக தான் வெளிவந்துள்ளது, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் இந்த படம் நல்ல வரைக்கு இன்னும் பல இடங்களை சென்றடைய நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டு நினைக்கிறேன். நன்றி.